இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். எஸ் திருப்பூருக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அப்படியே ரூட்டில் நடந்து போகும்போது ஒரே கூட்டம். அடடா என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஆச்சு வீச்சுன்னு நவுத்துன்னு உள்ளே போய்ட்டு பார்த்தா அப்படியே கல் தோசை மேலே கறி எல்லாம் தூவி விட்டு நிறையா ஸ்டஃபிங் போட்டு சும்மா திருப்பி 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 எடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு அண்ணன். சரி வேறு என்ன தான் பண்ணுறாருன்னு போய் பார்த்தா இன்னும் திடீர்னு தோசைமா ஊற்றுனாப்புல நடுவில் கறியை வச்சாப்புல திடீர்னு பூண்டு எல்லாம் மடித்து வச்சாப்புல நெய்யை வச்சு ஊற்றி சல்லுன்னு செம்மா சூப்பர் சூப்பராக போடுறாப்புல. சரி இவ்வளோ கூட்டத்தில்ண்ணா அந்த கறி தோசை குண்டான்ட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கின்னு இருந்தோம். அப்போ கறி தோசை நம்மளுக்கு கெச்சிச்சு. அடடா கறி தோசையை வாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். ஆஹா பார்க்கும்போதே வச்சு ஊற்றுங்க, சாப்பிட்டா வேற லெவலு. அதுக்கப்புறம் இவர் ஆம்லெட்டு போடுற ஸ்டைல் இதே ஒரு சட்டியில் வச்சு சலு சலு சலுன்னு எத்தனை ஆம்லெட் தெரியுமா, வேற லெவல் ஆம்லெட்டுங்க. எந்த சைடில் பாருங்கள், 6, 6, 12, 13, 14, 15 ஆம்லெட் போட்டுக்கிறாப்புல மச்சு கொடுக்க சொல்ல. இந்த கடையில் ஆம்லெட்டு வேறு 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 லெவலாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் நிறையா ஃபேமிலிஸ் வந்து சாப்பிட்றாங்க, குழந்தைங்களோட எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க, நிறைய பேர் இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. என்ன தான் இருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல்னு போனால் என்ன தான் நம்ம கையேந்தி போன் மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்டு மாதிரி வரவே வராது. கண்டிப்பாக நீங்களே இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குன்னு நான் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், ட்ரை